கோவை மதுக்கரையில் பெய்த கனமழை காரணமாக தரைப்பாலம் உடைந்ததால் வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் வெள்ள நீரில் சிக்கினார். அவருக்கு என்ன ஆனது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்கலாம். தென்னிலவன், கூடுதல் விவரம். அதாவது கடந்த 4 நாட்களாக கோவையில் கோடை மழை மாலை நேரங்களில் வந்து பெய்துட்டு வருது. இந்த நிலையில இன்று மாலையும் கோவை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வந்து கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக புறநகர் பகுதிகளில் மதுக்கரை பகுதிகளில் வந்து அதிக அளவு மழை பெய்ததுல வந்து அங்க இருக்கக்கூடிய மஞ்சப்பள்ளம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கின் போது பாத்தீங்கன்னா அங்க மதுக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய ஒரு தரைப்பாலம் முற்றிலுமாக இடிந்து அந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் புல்லட் வண்டியில் வந்த ஒரு இளைஞர் ஒருவர் அந்த வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டார். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி பெரிய கயிறு உதவியுடன் அந்த இளைஞரை வந்து பத்திரமாக சற்று முன் தான் மீட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த மதுக்கரை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளும் தற்போது வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த மதுக்கரை மஞ்சப்பள்ளம் ஆற்றுல வந்து ஏற்கனவே இந்த தூர்வாரும் பணிகள்லாம் நடைபெற்று சீராக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று பெய்த தொடர் கனமழையால் வந்து அங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வந்து அதிக அளவு வெள்ள நீரும் புகுந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய முக்கிய தரைப்பாலம் ஒன்று முழுமையாக இடிந்து அந்த போக்குவரத்து முற்றிலுமாக அங்க துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்க வந்து இருள் சூழ்ந்த நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால தற்போது மதுக்கரை போலீசார் அங்கு வந்து அந்த பாலத்தின் அந்த தரைப்பாலத்தின் 2 பகுதிகளிலையும் வந்து தடுப்புகள் அமைத்து எந்த வாகனங்களும் வராதபடி அங்க போக்குவரத்தை வந்து சீர் செஞ்சுட்டு வராங்க. சற்று முன் தான் அதாவது 2 மணி நேரம் போராடி அந்த வெள்ள நீரில் சிக்கிய இளைஞர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மேலும் வேறு யாரும் அங்கு வராத அளவுக்கு அங்கு வந்து தற்போது பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.